நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 3 லட்சத்தை கடந்தது. மராட்டியத்தில் தொற்று பரவலை தடுக்க புதிய கட்டுப்பாடுகள் அமலாகிறது. மேற்கு வங்கத்தில் இன்று 6ஆம் கட்டமாக 43 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. மற்ற தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக தேர்தல் வேண்டும் என்ற மம்தாவின் கோரிக்கை நிராகரிப்பு. மும்பை அருகே மருத்துவமனையில் ஆக்சிஜன் கசிவால் ஏற்பட்ட உயிரிழப்பு 24ஆக அதிகரிப்பு. ஆக்சிஜன் சிலிண்டருடன் ஆட்டோக்களில் நோயாளிகளை வேறு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் அவலம். பிச்சை எடுத்தாவது மக்களின் உயிர்களை காப்பாற்றுங்கள். ஆக்சிஜன் பற்றாக்குறை வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் அரசுக்கு அறிவுரை. தமிழகத்தில் 12,000 நெருங்குகிறது தினசரி கொரோனா பாதிப்பு. 24 மணி நேரத்தில் 53 பேர் தொற்றால் உயிரிழப்பு. தமிழகம் முழுவதும் தடுப்பூசி ரெம்டெசிவர் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு. மருத்துவமனைகளில் நிரம்பி வழியும் நோயாளிகளால் சுகாதார பணியாளர்கள் திணறல். கொரோனா தடுப்பு பணியில் பிரதமர் மோடி படுதோல்வி அடைந்து விட்டதாக MK ஸ்டாலின் விமர்சனம். உள்நாட்டிலேயே பற்றாக்குறை நிலவும் போது வெளிநாடுகளுக்கு அதிக அளவில் தடுப்பூசி ஏற்றுமதி செய்வது ஏன் என்றும் கேள்வி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.